ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் சொல்லுவாப்ல, நீ சொல்லுங்கள் நம்ம. வெல்கம் டு வில்லேஜ் டெக் ப்ளஸ், நான் உங்கள் அரவிந்த். வெல்கம் டு எஸ்கே ஃபன் மட்டும். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, எந்த படத்தை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுக்குநல்லி அந்த அரளி விதை எப்போ கொஞ்சம் லைட்டாக. ஏன்ப்பா நம்ம எந்த படத்தை பற்றின்னு கேட்டோம்? ஓ, படத்தை பற்றி சாரிங்க, போன வாரம் பண்ண வியாபாரம் ஞாபகம் வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம எந்த படத்தை பார்க்க வந்திருக்கோம்னா, நான் மகான் அல்ல, அது கேடிவிலே போட்டீங்கல்ல, ஐயோ அது இல்லைங்க, மகான் அந்த படத்தை பற்றி தான். நம்ம சியான் விக்ரம் அவர் நடிச்சிருக்க அந்த படத்தை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கவர் யாருன்னா, யார், நம்ம கார்த்திக் சுப்ராஜ். இந்த பீட்சா அப்புறம் என்னென்ன படப்பா எடுத்தார், நிறைய படம் எடுத்தார்ப்பா. ஆ, பேட்டை சும்மா வேட்டை, அந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்தார். அது மாதிரி இப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா, ட்ரெய்லரும் பார்த்திங்கன்னா மிரட்டி விட்ருக்காங்க, படத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உன் மனசுக்குள்ள இருந்தால் பசங்களாம் சொல்லுவாங்க, அடி மனசில் ஆள் மனசில் பொந்துக்கிட்டு நீ ஒரு நடிக, நீ நடிகண்டா நடிகண்டா அப்படின்னு உன்னை யாரோ உன் மனசில் சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரி விக்ரம் இப்போ வந்து அப்பா அவர் வந்து சொல்கிறாரு. இப்படி சொல்கிற பிடிச்சிக்கிட்டு, ஏய் நீ மகான், நீ மகான் மகான்ங்கிறாங்க. மகான் இல்லைப்பா, நீ படத்தை அந்த மகான் மகான் சொல்லிக்கிட்டு அவர் சொல்கிறாங்க. என்னன்னா என்னன்னா என்ன ஒரு ஒரு குடிக்காமல் இருக்கணும், காந்தி மகான், காந்தி மகான். ஆமாம், நான் நல்ல வேலை நம்ம கேமராமேனை ஞாபகப்படுத்தி விட்டுட்டாரு. அந்த வந்து மகான் மகான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா குடிக்காமல் ஒரு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா, அதுவும் நான் சொல்லணுமா, இந்த மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா நாராயணா, நாராயணா நாராயணா சந்தோஷ் நாராயணா சொல்லுவோம்ல. சரி, அவரோட பையன் வந்து இதில் வந்து என்ன கேரக்டர் இருக்கார், துருவ விக்ரம். ஆமாம், துருவ விக்ரம் பார்த்திங்கன்னா, இப்போ அப்பா விக்ரம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் மாதிரி காட்டுறாங்க. ஹெட்மாஸ்டர் படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு வாத்தியாராகவும் ஃபஸ்ட்டு இது இன்ட்ரோசிங்கில் பயங்கரமாக காட்டிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ள சரி, அது மாதிரி குடிக்காதவர் வந்து போதையெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த குடி போதையெல்லாம் அந்த அறக்கட்டளையெல்லாம் ஒருத்தர் நடத்துகிறாங்கள அந்த மாதிரி அவங்க குடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி விக்ரம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே பார்த்திங்கன்னா அப்படியே உல்டாவா விக்ரம் பார்த்திங்கன்னா அப்படியே சரக்கடிச்சிட்டு வந்து ஸ்டேட் கிளப்பில் இருக்கிற மாதிரி ஜில் ஜில், அதே தான் நானும் சொல்ல வரேன். கேமராமேன் அப்படியே ஆர்வமாக இருக்காப்புல, ஜில் ஜில் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எதில் நம்ம பார்த்துருப்போம், அது என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜில் ஜில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு விக்ரம் அவர் டான்ஸை போடுறாப்புல. ஆமாம், 6 மணி அது வர டைம் ஞாபகப்படுத்தி விட்டாங்க, 6 மணி ஆயிடுச்சுங்க, 10 மணி வரலாம் தான் கவர்மெண்ட் டைம் கொடுத்துருக்கு, டக்குன்னு போய் ஆகணும், போய் குடிக்கணும். 6 மணி ஆச்சுன்னா இது வேற வாய் நார வாயாக மாறிடும். ஆமாம், சரிப்பா, இவ்வளோ தூரம் நம்ம பேசியாச்சு, ஹீரோயினியை பற்றி நம்ம பேசவே இல்லை. ஹீரோயினியை பற்றி பார்த்தீங்கன்னா 90s பிடிச்ச அந்த இடுப்பு, ஐயோ தப்பாக நினச்சியாதீங்க, ஐயோ நயன்தாராவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா? சின்னத்திரை நயன்தாரா. ஆமாம், வாணி போஜன். நம்ம வாணி போஜன் வந்து துருவ விக்ரமுக்கு பேராக நடிக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சிம்ரன் பார்த்தீங்கன்னா பெரிய விக்ரமுக்கு, நம்ம சியான் விக்ரமுக்கு வந்து பேராக நடிக்கிற மாதிரி தான் இருக்குது கதை. நல்லா போயிட்டுருக்கு, மூமெண்ட்டாக இன்ட்ரெஸ்டாக ஜாலியாக போயிட்டுருக்கு. அது கார்த்திக் சுப்ராஜ் போடுறதுனாலே வேறு மாதிரி வேறு ஒரு ட்விஸ்ட்டாக வச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்கண்ணா. அதாங்க ட்விஸ்ட்டுங்க, வர்ற மாதிரி எந்த மாதிரி வர்ற மாதிரி. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த படம் வந்து எதை சம்மந்தப்பற்றி எடுத்துருக்குறாங்க, எப்படி என்ன இருக்குது? அதான் இப்போ வந்து பார்த்து கேட்டிங்கன்னா, அப்போலாம் வந்து இப்போ எல்லாருமே அரசியல் அப்படின்னு நம்ம மாஸ்டரில் விஜய் கூட சொல்லியிருப்பாப்புல, அதாவது குடிக்கிறதுக்கு வந்து இது மாதிரி இவங்களாம் ஒரு சில நேரத்தில் இன்டைரக்டாக அப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி தான். இது வந்து அதே மாதிரி தான் மது ஒழிப்பு, மது ஒழிப்பை பற்றி ஒரு கான்செப்ட் விக்ரம் இருக்கிற மாதிரியும், அது வந்து மதுவே இருக்கக்கூடாது. சின்ன வயசில் அவர் ரொம்ப மகானாக இருக்கார், அதனால தான் அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா மகான் அப்படின்னு வச்சுருக்காங்க, காந்தி மகான் அப்படின்னு. இதிலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் விக்ரமோட விக்ரமா யாரான தெரியல, முகத்தை அந்த சிலையை வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. என்னென்ன காரணம்னு கேட்டால், அது ஒரு விதமான டைரக்டர் வந்து ஒரு சில விஷயங்கள் அது பாயிண்ட் அது மூலிமா சொல்ல, நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா ட்விஸ்ட்டு இருக்குது அந்த படத்தில், நீங்கள் போய் படத்தை பாருங்கள், அப்போ தான் ட்விஸ்ட்டு என்னான்னு தெரியும். எனக்கு தெரியும், இது பிரைம் மீடியாவில் விட்டதோட தியேட்டரில் விட்டுருந்தா நல்லா வரவேற்பு வந்திருக்குமா? கண்டிப்பாக மகான் வந்து என்ன எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமோட நடிப்புனாலே ஒரு ஆர்வம் அதிகமாக அதிகரிக்கும். விக்ரம் ரசிகருக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்குமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விக்ரமோட நடிப்பு ஒரு பசிக்கு தீனி போடுற மாதிரி, அப்படி ஒரு ரொம்ப பசியாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அந்த அவருடைய நடிப்பு திரும்பி போடும். அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜோட காம்போவும் பயங்கரமாக இருக்கும். ரெண்டாவது சந்தோஷ் நாராயணன் மியூசிக், இதெல்லாம் சேர்ந்தது. இப்போ ரெண்டாவது இந்த கதையோட கருத்து
கரு எல்லாமே பார்த்தீங்கன்னா முட்டை எல்லாத்தையும் வச்சுங்க. பாரு ஹோட்டல்ல வேலை செஞ்சவங்க எல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஆஃபாயில் ஆம்லெட் சரி ரைட்டு குடியா முட்டைன்னு வேற எதுவும் யோசிக்க கூடாத நீங்க. சரி ரைட்டு நம்ம படத்துக்குள்ள போவோம். இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காது. அவன் இப்போ நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் இப்போ என்ன சரக்கு போட்டுது எல்லாருமே பிரச்சனை ஆகுது பல குடும்பங்கள் அழியுது. இந்த மாதிரி தான் ஒரு கான்செப்ட் கருத்தவும் கொண்டு போகிற மாதிரி இந்த படம் போயிட்டுருக்கு. எப்படி இருக்கும் எவ்வளோ சுவாரஸ்யம் இருக்குங்கிறத நாங்களே சொல்லிவிட்டு அந்தளவுக்கு இருக்காது. நீங்களும் படத்தில் போய் கண்டிப்பாக பாருங்கள். வேறு மாதிரி ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. படம் வேறு லெவலாக போயிட்டுருக்குது. மியூசிக்கும் வேறு மாதிரி இருக்குது. அந்தந்த இடத்துல பிஜிஎம்லாம் வேகிறோம். விக்ரம் வரும்போதெல்லாம் பிஜிஎம் போடுறது அந்த மாதிரி அவர் பாலில் ஆடும்போது அந்த சீனு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் துருவுக்கும் அதாவது விக்ரமுக்கும் உள்ள ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் அந்த சீன்லாம் அந்த இல்லை அந்த சீன்ஸை சொல்கிறேன் அந்த மாதிரி இதெல்லாம் அந்த மீட் பண்ணும்போதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. படத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் சில ட்விஸ்ட்லாம் இருக்குது. பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்குப்பா. உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். மச்சான் நீ சொல்லு மச்சான். சார் நம்ம இந்த படத்தில் வந்து ஹீரோவையும் பார்த்தாச்சு, டேரக்டர் யாருன்னு பார்த்தாச்சு, ஹீரோயினையும் பார்த்தாச்சு. ஆமாம் பார்த்தாச்சு. சொல்லு வில்லன் யார் மச்சான்? வில்லன் ஆமாம் நம்ம சொல்ல மறந்துட்டேன். நீ போட்டிருக்கிறது என்ன ஏர்டெல் சிம்மா ஏர்செல் சிம்மா? ஏர்செல் தான் கிடையாது, ஏர்டெல்லு. ஏர்டெல்லு இது பார்த்தீங்கன்னா பாபி சிம்ஹா. டே கொஞ்சம் ஹோராக கிரிஞ்சாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி கேமராமேன் ஓடுறாப்புல வந்து ப்ளே பண்ணுப்பா. என்னன்னு கேட்டிங்கன்னா பாபி சிம்ஹா இவர் பார்த்தீங்கன்னா ஜிகிர் தண்டால வேறு லெவல் மாஸ் பண்ணியிருப்பாப்புல. அதில் பார்த்தீங்கன்னா சித்தார்த் ஹீரோவா இல்லை இவர் ஹீரோவான்னு எல்லாருக்கும் யோசனையாக இருக்கும். அந்தளவுக்கு அவருடைய கேரக்டரும் சரியாக அந்த இந்த படமும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜிகிர் தண்டா படத்தை பார்த்துட்டு அவருடைய பாபி சிம்ஹாவோட கேரக்டரை பார்த்துட்டு ரஜினியே அந்த படத்தில் சே இது நமக்கு கிடச்சிருக்க கூடாதா அப்படிங்கிறத ஒரு மேடையில் கூட சொன்னார் பாபி சிம்ஹாவோட. அதை ஃபோன் பண்ணி வேறு அவர்கிட்ட வந்து விஷ் பண்ணார். ஓகே இந்த மாதிரி கேரக்டர் நான் நடிச்சிருந்தா நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும் உங்கள் நடிப்பு அப்படின்னு சொல்லி பாபி சிம்ஹா கூட அந்த ஃபோனை எடுக்கலை அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருந்தார். அது மாதிரி அந்தளவுக்கு பாபி சிம்ஹாவோட இது அவருடைய கேரக்டரும் சரி அந்த கதையும் சரி அவருடைய நடிப்பும் சரி வேறு மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் ஏற்றி சீவி விட்ருக்காங்க. அவர் உண்மையான வழுக்க இல்லை என்னன்னு தெரில, கேட்டப்பான்னு தெரில. அந்தளவுக்கு நெத்தி தெரிகிற அளவுக்கு வழுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கெட்டப் மேக்கப்லாம் செம்மையாக இருக்குது. அவருடைய ஆக்டிங்கும் வேறு மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக மிரட்டியிருப்பார் தான் நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் அந்தளவுக்கு வேலை வாங்கியிருப்பார். கண்டிப்பாக படம் பாருங்கள். அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், ஆர்வமாகவும் இருக்கும். மாப்பிள்ள வேறு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை மச்சான், அதான் படத்தை பற்றி ஃபுல்லாகவே சொல்லிட்டாங்க. படம் வந்து சூப்பராக இருக்குது, பாருங்கள். எல்லாருமே பாருங்கள், நல்லாயிருக்கு படம். ஃபேமிலியோடு பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸு அரட்டை அடிச்சுட்டு பார்க்கணுனாலும் அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. நல்ல நம்ம விக்ரம் ரொம்ப நாள் கழிச்சு பயங்கர ஒரு இது கொடுத்துருக்காப்புல. இது ஒரு சூப்பரான படமாகவே இருக்கும் விக்ரமுக்கு. இது மெகா சூப்பர் ஹிட் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நம்புகிறேன். ஓகே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ப்பா.